விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர்கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே எத்தனை பேர் இந்த நம்பிக்கையா சொல்றீங்கன்னு தெரியல விசுவாசித்து சொல்றேன் அவர் கிருபையும் இரக்கங்களும் அவருடைய வார்த்தையின் உண்மைகளும் என் வாழ்க்கையில மாறாதவைகள் அவன் அலை மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் இறக்கம் மாறாதி எந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வது என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சக என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவக்கிருவை அவன் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே மறுபடி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவக்கிருவை வாழ்விலே அவர் அவர் இரக்கம் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வர்சனம் குடியனும் போஜன பிரியனும் தருத்திரர் ஆவார்கள் தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பிசாசு பலவிதமான தன்னுடைய தந்திரங்களினாலே தேவனுடைய பிள்ளைகளை விசேஷமாக கட்டுவித்து அவர்கள் தேவனுக்காக பிரகாசிக்கக்கூடாதபடி தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாதபடி பல தடைகளை இந்த நாட்களிலே அவன் போட்டுக்கொண்டிருக்கிறான் காரணம் என்னன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்படி சீக்கிரமாய் வரப்போகிறாரோ வருவதற்காக சபையை ஆயத்தப்படுத்துகிறாரோ அதே போல் தன்னுடைய நேரமும் நெருங்கிவிட்டது என்பதை பிசாசு அறிந்தவனாக இருக்கிறதுனால தான் அநேக தந்திரங்களினாலே தேவனுடைய சபையை அவன் கட்டி வைக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் கத்தர் நல்லவராக இருக்கிறார் அதில் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூங்க வைப்பது அவனுடைய தந்திரமாக இருக்கிறது ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் அதிகமாய் தூக்கத்தில் நேரத்தை செலவிட வைப்பதற்கு நாட்களை கடத்துவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் கத்தர் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் விசேஷமாய் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த லாக்டவுன் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கிறது ஏன்னு சொன்னால் சரியான நேரத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரமே சில காரியங்களை செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறதுனாலே அந்த நேரங்களிலே அந்த காரியங்களை செய்தால் போதும் என்று சொல்லி நம்ம என்ன அசதியாக இருக்கிறோம் கத்தர் நல்லவராயிருக்கிறார்களே லூயா இதை பயன்படுத்தி பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னால் நம்மளை அதிகமாய் தூக்கத்திலே அவன் நடத்தும்படியாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் நமக்கு தூக்கத்தை ஏற்படுத்தினது ஒரு விசேஷமான ஒரு காரியம் நிம்மதியாய் ஆண்டவருடைய கிருபைனாலே நம்ம அந்த நித்திரை செய்கிற நேரத்தில் ஒரு இழைப்பாறுதலே எல்லா டென்ஷன் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம மறந்து நம்ம என்ன செய்கிறோன்னா இழைப்பாருகிறோம் நம்முடைய சரீரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் இழைப்பாறுதல் மிக மிக அவசியம் என்பதினாலே கத்தர் நமக்கு அந்த தூக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் பிசாசு தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை இன்னும் நம்ம அதிகமாக அனுபவிக்கணும் என்று சொல்லி இல்லை நம்ம அதை பயன்படுத்துகிறதுனால அப்படி செய்கிறதுனால தவறு இல்லை என்று சொல்லி நம்மளை என்ன செய்கிறான்னா அதிக நேரம் தூக்கத்திலே செலவிடுவதற்கான காரியங்களை அவன் செய்கிறான் கத்தர் நல்லவராக இருக்கிறார் முதலாவது காரியம் ஏன் தூக்கம் வருதுன்னு சொன்னால் சோம்பல் அதிகமாக இருக்குது வேலை இல்லை அடுத்த காரியங்களை செய்வதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்பதனால ஐடலாக இருக்கிறோம் அப்படின்றதுனால நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் ஒன்றும் எந்த ஒரு கஷ்டமும் வரப்போகிறதில்ல நீங்கள் விழிச்சிருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவன் தந்திரமாய் போதித்து நிறைய மக்களை என்ன செய்கிறான்னா படுக்கையிலே வைத்து வைக்கிறான் கத்த நல்லவர் ஸ்தோத்திரம் பாருங்கள் இந்த அதிகமான நேரம் வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய சமூகத்திலே நம்ம செலவிடக்கூடிய நாட்களாக இருக்கிறது அதற்காக ஆண்டவர் இந்த ஐடலாக நம்மளை வச்சுருக்கிறாரு இந்த லாக்டவுனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ஏன் சொன்னால் இது வந்து ஒரு யுத்த காலத்துக்கு இனி வருகிற போகிற பயங்கரமான காலத்துக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் இந்த நாட்களை நமக்கு ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார் கத்திரக்கு ஸ்தோத்திர உண்டாட்டம் பாருங்கள் மோசேனுடைய வாழ்க்கையில் அவர் நாற்பது வருஷம் அந்த மீதியா அந்த தேசத்தில் இருந்ததுனாலே அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தினார் கத்தர் நல்லவராக இருக்கிறார் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த தனிமைப்படுத்தி கத்தர் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை தேவனுடைய காரியங்களை செய்வதற்கென்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார் கத்தர் நல்லவர் இங்கே பார்த்தீங்கன்னா யோனாவனுடைய காலத்தில் மூன்று நாள் மீனின் வைத்திலே வைத்து ஆண்டவர் அந்த லாக்டவுன் பீரியடில் ஆண்டவர் அவருக்கு செய்த கிரியைகளின் நிமித்தம் அவருக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒப்புக்கொடுத்து அங்கே அவர் கடந்து போனதை நம்ம பார்க்கிறோம் கத்தர் நல்லவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் அதே மாதிரி எலியாவுடைய நாட்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார் அங்கே கொண்டு போய் அந்த கேரி ஆற்றங்கரையிலே அவரை வைத்திருக்கிறார் அந்த ஆற்றங்கரையிலே வைத்து ஆண்டவர் தனித்து வைத்து சில நாட்கள் இல்லை சில மாதங்கள் இல்லை சில வருடங்கள் கூட ஆண்டவர் வைத்திருக்கலாம் ஆண்டவர் காகத்தை அனுப்பி இறைச்சியையும் அப்பத்தையும் கொடுத்தாலும் கூட தனிமையில் இருந்த அந்த நாட்கள் அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இனி செய்ய வேண்டிய காரியம் அதிகமாக இருக்கிறதுனால பிசாசனுடைய தந்திரங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி ஒரு யுத்த காலத்துக்கு ஆவிக்குறி யுத்தத்தை செய்து தேவனுடைய வருகைக்கு இந்த தேசத்தை இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தி அவர் வரும்போது அந்த ரகசிய வருகையில் மறுரூபமாக்கப்படவும் எடுத்து கொள்ளப்படவும் அல்லது வெளியரங்கமான அவர் வருகையில் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போகவும் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த நாட்களை நமக்கு குறித்து கொடுத்திருக்கிறார் கத்திர்கு ஸ்தோத்திரம் பிசாசனுடைய தந்திரங்களிலே ஒரு பெரிய தந்திரம் என்னன்னு சொன்னால் நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறது நம்முடைய காலத்தை வீணடிக்கிறதுல என்ன செய்யறான்னா இந்த நாட்களில் கிரியேட் செய்து கொண்டிருக்கிறான் பலவிதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் பலவிதமான பொழுதுபோக்குவதற்கான சூழ்நிலைகள் நண்பர்கள் பல காரியங்கள் பல இடங்கள் நமக்கு இருக்கிறது இந்த காரியத்தையெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்க தேவன் நம்ம கொடுத்திருந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம வந்து ஒரு லிமிட்டோடு கூட வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அப்போஸ் நான் பவுல் சொல்கிறாரு நான் எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்கிறதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார் ஆனால் நான் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து சொல்கிறார் கத்தர் நல்லவராக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியங்களை குறித்து நம்ம தியானித்து அதை நம்ம சரியாக பயன்படுத்த ஒரு ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கத்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் ஆண்டவருடைய வருகை சமீபம் என்று சொல்லி எல்லாரும் சொன்னாலும் அவருடைய ரகசிய வருகை சீக்கிரமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னாலும் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்து வைத்திருக்கிறார் இந்த காலங்கள் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் பாடுகள் பொருளாதார குறைவு பாடுகள் பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியாது அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்மை ஆண்டவர் நடத்தி கொண்டு போவதற்கும் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது அப்போஸ் நாகிய பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் எழுதின அநேக நிருபங்கள் சிறைச்சாலையிலே வைத்துதான் அவர் எழுதினார் தேவன் மகிமை அடைவாராக அதில் பார்த்தீங்கன்னா அந்த எபேசியருடைய நிருபத்தை குறித்து அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க முள்ளாய் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த விலங்கை அவர் கைகளிலே போட்டிருந்தாங்க அந்த விலங்கு வைத்து கொண்டே அவர் எழுதினார் என்று சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் அவர் எழுதும்போது அந்த கூறான அந்த முள்ளானது கைகளை கிழித்து ரத்தம் வடிய வைத்திருக்கும் ஆனாலும் தேவன் கொடுத்த அந்த தரிசனம் தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உணர்வுள்ளவராயிருந்தார் கத்தருக்கு மைமோண்டாட்டும் இந்த லாக்டவுன் பீரியட் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி காரியங்களை கொடுத்த நோக்கம் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாய் வாசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து இனி வருகிற காலங்கள் எப்படி இருக்கும் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் அதற்காக இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது அந்த தூக்கம் கந்தைகளை விற்கும் கந்தைகள் என்று சொல்லும்போது நம்முடைய இருக்கிற நிலமையை விட்டு அது கீழே இறக்கி கொண்டே போகும் அது மாத்திரம் இல்லை வறட்சியும் வறுமையும் சரீரப்பிரகாரமான வேதனைகளையும் அது கொண்டு வரும் கத்தர் இருக்கிறார் எதுவுமே வந்து ஒரு அளவோடு கூட நம்ம வைத்து கொள்ளணும் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஆகும் என்று சொல்லி ஆகவே அதிகமான தூக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கந்தைகளை உடுத்துவிக்கும் தருத்திரத்தை வருவிக்கும் என்று சொல்லி ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தருத்திரத்தை அது கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற காலங்களில் நிறைய சேலஞ்சஸ் வரப்போகுது நிறைய உபத்திரவங்கள் வரப்போகிறது அந்த உபத்திரவ நாட்களிலே நம்ம ஆவிக்குரிய பலன் உள்ளவர்களாக கத்தருடைய சமூகத்தில் இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்துவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு வருகிற நாட்களிலே அந்த போராட்டங்கள் மத்தியில் உபத்திரவங்கள் மத்தியிலே தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார் கத்தர் நல்லவராக இருக்கிறார் தூக்கம் வருவதற்கு காரணம் என்னென்னா முதலாவது சோம்பல் சுறுசுறுப்பாக இருக்கிறதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்கிறது வேலை ரெகுலரான ரொட்டீனான வேலை இருக்குதோ இல்லையோ சுறுசுறுப்பாக அந்த காலையில் எந்திரிக்கிறது காலையில் எந்திரிச்சு காரியங்களை செய்வது மற்ற காரியங்களை செய்கிறதுலே நம்ம சரீரத்தையும் நம்முடைய ஆவியையும் நம்ம பழக்கி வைத்து கொண்டு என்று சொன்னால் ஏனோ தானன் என்று சொல்லி நம்ம நிர்விசாரமாக இருக்க மாட்டோம் கத்தர் நல்லவராக இருக்கிறார் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா தூக்கம் ஏன் அதிகமாக வருதுன்னு சொன்னால் அதிகமான உணவு எப்பொழுது பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது எதாகிலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நேரம் காலம் தெரியாமல் சாப்பிடுகிற ஒரு காரியம் நம்ம சாப்பிட வேண்டியது அவசியம் ருசியுள்ள பாத்திரங்களை சாப்பிடலாம் ஆனால் அதிகமாய் தூக்கத்தை வருவிக்கிற மாதிரி சோம்பலை வருவிக்கிற மாதிரி உடம்பை தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு பக்குவப்படுத்தாதபடி அதை வேறு பக்கமாய் திசை திருப்புகிற மாதிரி மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது கத்தர் நல்லவராக இருக்கிறார் பாருங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சில பொருளாதார கஷ்டங்கள் வந்திருக்கிறது சில போராட்டங்கள் வந்திருக்குது விலைவாசி ஏறிக்கொண்டே போது வறுமை ஒரு பக்கமாக இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் இந்த வறுமை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகாதபடி தருத்திரம் அதிகமாகாதபடி இந்த நாட்களிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது ஆகையால் தான் இந்த சூழ்நிலையை நம்ம அசட்டை பண்ணாமல் இதைவிட மோசமான காரியங்கள் நம்முடைய தேசத்திலேயோ உலகத்திலே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்போல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த சூழ்நிலைகளுக்கே நமக்குள்ள ஒரு பதட்டம் மன ஒரு பயம் வருது நம்ம சோம்பலாக இருக்கிறோம் அசதியாக இருக்கிறோம் உணர்வில்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் இனி வருகிற காலங்கள் எவ்வளோ பயங்கரமான ஒரு காலங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் ஆண்டவர் சொன்னார் மற்ற இருபத்தி நாலு இருபத்தொன்னு சொல்லும்போது பூமியில் இதுவரைக்கும் சம்பவித்திராத உபத்திரவங்கள் எல்லாம் பூமியிலே சம்பவிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து எச்சரித்து சொல்லி போயிருக்கிறார் ஆகவே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் ஏனோ தானன் வாழாமல் நிர்விசாரமாய் வாழாமல் இராமல் நமக்கு உணர்வுள்ளவர்களாய் இருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் அந்த இருபத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறாரு ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் எந்த சூழ்நிலையிலும் பாருங்கள் அவங்க யாருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமைப்பட்டு போக மாட்டாங்க கத்தருக்கு மாத்திரம்தான் அவங்க அடிமைகளாக இருப்பாங்க ஹலிலூயா ஆகவே தான் வேத நம்மை எச்சரித்து சொல்லுகிறது ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் நம்ம வருகிற காலங்களிலே நம்ம வாழப்போகிற நாட்களிலே எல்லாவற்றிலும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்க வேண்டும் பாருங்கள் இப்போ எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் நமக்கு அதுக்கேற்ற சூழ்நிலைகள் இல்லை பணம் இல்லை அதற்கேற்ற உதவிகள் இல்லை இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்திருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால் நம்ம இந்த நாட்களில் சோர்ந்து போய் அல்ல ஜாக்கிரதை உள்ளவளாக ஆளுகை செய்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி கத்த நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் கத்தற்கு ஸ்தோத்திரம் ஆகையினாலே சோம்பேறித்தனத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்காம அந்த தரித்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில நாமே வர வைக்காம கத்திற்கு ஸ்தோத்திரம் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக உணர்வுள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்கிறதுக்கு கத்தர் நமக்கு உதவி செய்வாராக ஹலி லூயா இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் வேலைக்கு ஒரு ஒன்பது மணிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த லாக்டவுனில் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம் இல்லைனா வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படி வழக்கம் போல் நீங்கள் முன்னாடி அந்த நேரத்தில் எழுந்து தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணி வேதத்தை நீங்கள் வாசித்து கடந்து போனீங்களோ அதே மாதிரி எழுந்திருப்பதற்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அந்த காரியத்தை நீங்கள் ஸ்டடியாக செய்யுங்க இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்களிலே நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொன்னால் பிசாசு நம்மளை மேற்கொண்டு விடுவான் அவனுடைய ஆயுதங்கள் நம்மளை மேற்கொண்டு விடும் அவனுடைய காரியங்கள் நம்மை மேற்கொண்டு விடும் ஒருவேளை நம்ம ரகசிய வருகையில் கைவிடப்பட்டுவோம் என்று சொன்னால் நம்முடைய நிலமெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஏழு வருஷம் அந்த உபத்திரவத்தை சந்திக்கிறதுக்கு நம்ம படாத பாடுபட்டு அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து ஆண்டருடைய ரெண்டாம் வருகையிலே போக வேண்டியிருக்கும் கத்தர் நல்லவராக இருக்கிற ஆக வித ஆண்டவர் சொல்கிறாரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த நாட்களிலே நம்முடைய பரிசுத்தத்தை குலைச்சலாப்பதற்கு நம்முடைய சிந்தைகளை நம்முடைய ஆத்துமாக்களை சரீரத்தை கெடுப்பதற்கு பலவிதமான இச்சையான காரியங்கள் பிசாசினால் கட்ட அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது இந்த காரியங்களை குறித்து நம்ம உணர்வுள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஹலே லூயா நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்வதிலும் ஆத்மாவை காத்து கொள்கிறதிலையும் ஒரு கண்ட்ரோலில் வைத்து கொள்வதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் பாருங்க ஆண்டவர் எல்லா ஒழுங்கினங்களையும் ஒழுங்காய் மாற்றி அமைத்தார் ஆனால் பிசாசு எல்லா ஒழுங்குகளையும் ஒழுங்கினமாய் மாற்றி அமைப்பான் மகிமை செலுத்துவோம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி வருது பொருளாதார காரியங்கள் வருது வேலை இல்லை பலவித இக்கட்டான சூழ்நிலைகள் வேலைக்கு போனாலும் சரியான ஒரு சம்பளம் கொடுக்கல இப்படிப்பட்ட பல போராட்டங்கள் நம்ம சந்திக்கிறோம் இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி மற்ற இருபத்தி நாலு எட்டில் ஆண்டவர் சொல்கிறார் இந்த வேதனைக்கு ஆரம்பமான நாட்களிலே நம்மளால் சகிக்க முடியல நம்மளால் மேற்கொள்ள முடியலன்னு சொன்னால் போக போக இருக்கிற நாட்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் என்பதை சிந்தித்து கொள்ளுங்கள் ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்கள் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் கத்தருக்காக வாழ்வதற்கு கத்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் கத்தர் நம்மை மேலும் மேலும் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் பலன் கொடுத்து சரீர பிரகாரமான பாடுகளை சகிக்க ஆண்டவர் நமக்கு பொறுமையை கொடுப்பார் ஆண்டவர் உணர்வை கொடுப்பார் உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் அல்லது உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த இடத்துல ஜெபிக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கலாம் காலத்தை புரோஜனப்படுத்த இல்லை பாட்டு பாடி துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனுடைய பிரசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் ஏன்னா கடைசி நாட்களில் பிசாசினால் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கிற வஞ்சிக்கிற உபதேசங்கள் வஞ்சிக்கிற ஆவிகளின் கிரியைகள் பயங்கரமாக இன்னைக்கு தேசங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்குது சபைக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்குது சபையினுடைய வீட்டார்வுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் உணர்வோடு கூட இருக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள் பயங்கரமான நாட்கள் என்று சொல்லி கத்தருடைய ஆவியானவர் நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறார் ஹலி லூயா தேவன் மகிமை அடைவாராக பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் ஆண்டு சொல்கிறார் தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் அதாவது தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்து வைத்து வைத்திருக்கிறார் நம்ம போய் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் குடும்பத்தில் வேலையை கத்தர் கொடுத்திருக்கிறார் சபையிலே வேலையை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஊழியத்திலே வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த வேலையில் அஸ்வதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் பதினெட்டு ஒன்பதில் பாருங்கள் இந்த நாட்களிலே நம்ம அஸ்வதியாய் வைத்து சோம்பலாய் வைத்து நிர்விசாரமாக வைத்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையை கண்ணும் கருத்துமாய் ஒரு உணர்வோடு கூட பொறுப்போடு கூட செய்யாதபடி ஏனோ தானோ என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிற காரியத்தை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி பிசாசு இன்றைக்கி அநேகரை திசை திருப்பி கொண்டு இருக்கிறான் கத்தருக்கு மைமோண்டாட்டோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் சபைக்கு வரோம் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அந்த பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படாமல் இருக்குதே என்று சொல்லி நம்ம கத்தருக்கு விரோதமாக முருமும் இருக்கிறோம் ஆனால் நமக்குள்ளே ஒரு உணர்வு இல்லாமல் ஒரு பாரம் இல்லாமல் முழு மனதோடு கூட செய்யாமல் நமக்கு ஏதோ கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவைகளுக்காக இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு அசதியோடு கூட காரியங்களை செய்கிறதுனாலே தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடி அது தடை செய்து கொண்டிருக்கிறது தேவன் நல்லவராக இருக்கிறார் அலையிலூய ஆகவே வேலையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம ஃப்ரீ டைம் ஆனாலும் சரி வேலை இருக்கிற டைம் ஆனாலும் சரி எந்த நேரமானாலும் சரி கத்தருக்கு செய்ய வேண்டிய காரியம் கத்தருடைய ஊழியத்தில் நம்ம அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் விருப்பம் படுகிறார் கத்தர் மகிமை அடைவாராக அது மா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புகளிலே நம்ம அசதியாக இருக்கக்கூடாது அந்த குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வேலை நமக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட வேலை எல்லா காரியங்களிலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் பாருங்க கத்தருக்கு மைமுண்டாட்டம் யோவா என்ற ஒரு தளபதி தாவிதுக்கு இருந்தான் ஆனால் சவுலுக்கு அப்னேர் என்று சொல்லி ஒரு தளபதி இருந்தான் அந்த தளபதி பார்த்திங்கன்னா நாற்பது வருஷம் சவுல் அரசாட்சி செய்வதற்கு ஒரு பெரிய பாலமாக ஒரு பலமாக அவன் இருந்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் அவன் அசதியாய் நிர்விசாரமாக இருந்த நாட்களிலே அவனுடைய உயிரை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது பாருங்கள் தாவிது அவரு அவருடைய மரணத்திலே குறித்து புலம்பல் பாடும்போது சொல்கிறாரு ரெண்டு சாமிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அங்கே முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்கிறாரு அப்னேரை பார்த்து மதிகேடன் சாகிறது போல நீ மாண்டு போனாயே என்று சொல்லி பாருங்கள் முப்பத்தி மூணாவது வசனம் ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிக்கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ நாற்பது வருஷங்கள் இஸ்ரேலில் ஆட்சி செய்வதற்கு இருந்த ஒரு பலசாலி பராக்கிரமசாலி ஆகிய அப்னேர் ஒரு சில நிமிஷங்கள் அவன் இருந்து விட்டான் நிர்விசாரமாக இருந்துவிட்டான் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த யோவாப் என்ற படைத்தளபதி தாவிதனுடைய படை தளபதி அவனுடைய தம்பிக்காக அவன் என்ன செஞ்சிட்டான்னா பழி வாங்கிட்டான் இருபத்தி ஏழாவது வசனத்தில் கத்தியை எடுத்து ஒரே குத்தா குத்தி அவனை கொன்று போட்டு விட்டான் தேவன் மகிமடைவாராக இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் பெலநுள்ளவர்களாக இருக்கிறோம் நம்ம கத்தருக்காக காரியங்களை பல வருஷங்களாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியெல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஏதோ சில நிமிஷங்களிலே நம்ம தவறு செய்யும் போது நிர்விசாரமாக இருக்கும்போது நம்மளை அழிப்பதற்கு பிசாசு அவன் என்ன செய்யறான் கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டே இருக்கிறான் ஹலே லூயா இங்கே பாருங்க அப்னேர் அவ்வளோ பெரிய சாதனை செய்தவன் நாற்பது வருஷமாய் அவன் இஸ்ரேல் தேசத்திலே படைத்தளபதியாக இருந்தவன் சாதாரணமாய் செத்துப்போனான் தேவன் மகிமை அடைவாராக பாருங்க அவனை குறித்து தாவிது சொல்றார் உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்களில் விலங்கு போடவும் இல்லை பாருங்கள் எல்லாம் நீ ஃப்ரீயாக இருந்திருக்கிற எல்லா காரியங்களும் உனக்கு இருந்திருக்குது நீ அந்த நேரத்தில் தப்பிச்சிருந்துருக்கலாம் இல்லை எதிரியை நீ கொன்று போட்டிருக்கலாம் அந்த அளவுக்கு உனக்கு எல்லா காரியமும் இருந்தோம் நீ அசதியாக இருந்தது நிமித்தம் நீ ஜாக்கிரதை இல்லாமல் போனது நிமித்தம் அங்கே தன்னுடைய உயிரை அவன் இழக்க வேண்டியதாகி போயிட்டு ஆகவே தான் தாவிதிரி சொல்கிறான் மதிக்கட்டவன் சாகிறது போல் அப்புனேர் செத்து போனானோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நம்ம சந்திக்கக்கூடாது உணர்வுள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே தேவன் நமக்கு ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு போதித்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் எல்லாவற்றுக்கும் ஏசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்தின் காரியங்களை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்த்தோம் சொன்னால் ஆண்டவர் நித்திரை செய்து இழைப்பாறினது சில மணி நேரங்கள் தான் இருந்திருக்கும் கத்தர் மகிமை அடைவாராக பாருங்கள் மற்ற எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்குது அவர் சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றித் திரிந்து பிசாசுகளை துரத்தி வியாதி சுகமாக்கி நோய்களை சுகமாக்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் தன் கொடுக்கப்பட்ட அந்த மூன்றரை வருஷத்திலே அவர் சகல பட்டணங்களுக்கும் கால்நடையாய் அன்றைக்கு நடந்து போய் ஜனங்களை சந்தித்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களை கத்த செய்து ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்பினார் ஹலே கத்தர் நல்லவராக இருக்கிற அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களில் அவர் சோம்பலாக இருக்கவில்லை அசதியாக இருக்கவில்லை யாரும் அவரை கே குறித்து கேள்வி கேட்க போகிறதில்ல ஏன் இன்னைக்கு ஊழியத்துக்கு போல ஏன் இந்த காரியங்களை செய்யலைன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க போகிறதில்ல ஆனால் பிதா தனக்கு நியமித்த அந்த வேலையை குறித்து அவர் சாக்கிரதை உள்ளவராக இருந்தார் லூயா பாருங்கள் எறும்புகள் இடத்துல ஒரு பழக்கம் உண்டு அதுக்கு அதிகாரி கிடையாது சூப்பர்வைசர் கிடையாது ஆனால் அது அதனுடைய வேலையை அது செய்து கொண்டே தான் இருக்கும் அதே போல தான் நம்மளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்கள் மார்க்கென் சுவிசிச்சு ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அவர் இருட்டோடு கூட எழுந்து செபம் பண்ணினார் கத்தர் மகிமை அடைவாராக அவர் பகலெல்லாம் சுற்றி திரிந்து பட்டணங்கள் கிராமங்கள் சுற்றி திரிந்து ஊழியத்தை செய்து அற்புதங்களை செய்து ஆண்டவர் பாருங்கள் அதிகாலையில் எழும்பி செபிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவராக இருந்தார் அவருக்குள்ளே அந்த உணர்வு இருந்தது அந்த ஜாக்கிரதையான ஒரு இருக்கிற ஒரு இருதயம் இருந்தது தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார் தன்னுடைய சரீரத்தை அதுக்கு கீழ்ப்படுத்தி கொண்டார் ஆகவே தான் எவ்வளவு டயர்ட்னஸ் இருந்தாலும் சரி எவ்வளவு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் எதிர்த்து நின்றாலும் பிசாசுகள் எதிர்த்து நின்றாலும் மனிதர்கள் எதிர்த்து நின்றாலும் சரி அவர் உணர்வுள்ளவர்களாக தேவன் தனக்கு கொடுத்த அந்த வேலையை அவர் உற்சாகமாய் செய்தார் ஹலிலூயா மனப்பூர்வமாய் செய்து முடித்தார் கல்வாரி சிலுவைக்கு அவர் போக வேண்டும் தன்னுடைய சரீரம் முழுக்க கிழிக்க அவர் முன்னதாக ஒப்பு கொடுக்கணும் அவருடைய கடைசி சுட்டு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டும் பாருங்க எவ்வளோ பயங்கரமான ஒரு பாடுகள் எப்ரே ரெண்டு ஒம்போதில் சொல்லப்பட்டபடி அவர் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தாக்களுடைய பாவத்தை நிமித்தம் நரகத்தில் எவ்வளோ காலங்கள் அவங்க வேதனைப்படுவாங்களோ அந்த வேதனை முழுக்க தன்னுடைய சரீரத்தில் அவர் சுமந்தாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாடு அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்டாக வேண்டும் ஆனாலும் அவர் நிர்விசாரமாக இல்லாமல் தன்னை அந்த பாடுகளுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டார் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணி தன்னை பரிசுத்தமாக அந்த உலகத்தில் வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து யோவான் எட்டு நாற்பத்தாறுல அவர் சொல்றார் என்னிடத்திலே பாவம் உண்டு என்று யார் ஆளை குற்றப்படுத்த முடியும் பாருங்க அவர் நூற்றுக்கு நூறு பரிசுத்த இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க முடியும் என்பதை அவர் அறிந்தவராக ஜாக்கிரதையாய் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்திலே அவர் அசதியாயிராம காரியங்களை செய்து முடித்து அவர் சிலுவையிலே சொல்கிறார் எல்லாம் முடிந்தது பிதாவாகி தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை குறித்து நம்ம உடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய சமூகத்தில் கணக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபையான நாட்கள் இந்த நேரங்கள் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் யாருக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த உணர்வு மழுங்கி போகக்கூடாது ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மளை உயிர்ப்பிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கும்போது கத்த நம்மை உயிர்ப்பிக்கிறதற்கு அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க கத்தர் நமக்கு கிருபை தருவாராக கண்களை மூடி நாம் ஜிபிப்போம் பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபுள்ள வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாட்கள் நாங்கள் அசதியாக இராமல் ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிக்க தேவனே எங்களுக்கு கிருபை தாங்க அபிஷேகம் தாங்க வல்லமை தாங்கப்பா உணர்வுகளை கொடுங்க இந்த பாடுகளை எல்லாம் சகிக்க எங்களுக்கு பொறுமையை கொடுங்க எல்லா சத்துரு போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அண்டவரே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல சுகம்பலம் தாங்க பொருளாதார காரியங்களை ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே அவர்கள் தொழில் மற்றும் வேலை எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க குடும்பத்தில் ஒரு மனமும் சமாதானமும் கொடுங்க எல்லா பிரிவினைகள் கசபுகள் மாறட்டும் ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்ங்க என்னென்ன காரியங்களுக்காக அவங்க ஜபம் பண்ணுறாங்களோ ஆண்டவரே அந்த ஜபத்தையெல்லாம் நீங்கள் கேட்டு கத்தர் அதை காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்யும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லா மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழுவில்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலம் இருப்பதாக ஆமே ஆம்